ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதன்கிழமை 10/7/2019 இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள், இன்னைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம இன்ட்ராடேல சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு, முக்கியமான நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸு, குளோபல் மார்க்கெட்டோட டேட்டா, இதெல்லாமே செக் பண்ண போகிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் தொடங்கலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது, ட்ரிச்சியில் நடக்க போகிற இலவச பங்குச்சந்தை பயிற்சியில் நீங்கள் கலந்துக்க விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ட்ரிச்சியில் கலந்துக்கிறதுக்கான ஆன்லைன் ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 1st week இந்த ப்ரோக்ராமை நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான சீட்டை நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். ஏன்னா லிமிட்டெட் பீப்புள்ஸை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பேட்சில் வந்து அலோவ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட டீட்டெயில்ஸை வந்து வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9th ஈக்விட்டி மார்க்கெட் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஒரு இன்ட்ராடேயில் நல்ல மூமெண்ட் கொடுத்து 11,555 எண்ட் ஆஃப் த டே ஹேமர் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரேடர்ஸ் வந்து ஜூன் குவார்ட்டர் ஏர்னிங்ஸை வந்து எதிர்பார்த்து இன்னையிலேருந்து நம்ம 10th ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா முக்கியமான டிசிஎஸோட ரிசல்ட்டோட இம்பேக்டில் இருந்து இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டிசிஎஸோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் ஒரு ஸ்மால் பாசிட்டிவான கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு வேவ் டைப் ஆஃப் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சைட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து நம்ம செக் பண்ணோன்னா, இந்த மார்க்கெட் வந்து 10,450 10,425 அப்படிங்கிற லெவலை தொட்டுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டவுனை எதிர்பார்க்கலாம். 10,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லெவலை அதை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாளைய மார்க்கெட் 11,625 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அந்த லெவலை வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ 2 நாட்களில் மிகப்பெரிய லாஸ் வந்து சந்திச்சிட்ருக்கு இந்திய பங்குச்சந்தை. ஸோ நாளையோட ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இருக்கிற குளோபல் மார்க்கெட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போயுமே ஸ்டில் வந்து அது நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 17 புள்ளிகள் பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் எஸ்ஜேஎக்ஸ் நிஃப்டி வந்து 18 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் நிக்கி வந்து 30 புள்ளிகள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது. இன்ட்ராடே கேண்டில் பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு 11,478 அப்படிங்கிற லோ போயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ரெக்கவர் பொசிஷனில் தான் இருந்தது. ஸோ அது வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 11,483 கீழே இருக்குது. அதை கட் பண்ணிச்சுன்னா 11,411. சப்போஸ் மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,605 மேலே இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட் கண்டிப்பாக 11,600 மேலே க்ளோஸ் ஆகவே ஆகணும் பாசிட்டிவ் 2. ஸோ அந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக 11,654 பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 30,569 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 30,376 முதல் சப்போர்ட் ஆகவும் 30,183 செகண்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்குது. மேலே ரெசிஸ்டன்ஸ் 30,731 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,894 இருக்குது. மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இது 31 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுனால இதை தான் க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து 11,700, 11,800, 11,600 அதிக லெவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற முக்கியமான கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டில் வந்து 11,300 தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, 17 லட்சத்துக்கும் மேலே. ஸோ இது என்னென்னா, மக்கள் வந்து அதிக லெவல் வந்து இதில் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அடுத்த கட்டமாக டவுன் போனால் 11,300 அப்படிங்கிற லெவலில் வந்து
எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 17 லட்சத்துக்கும் மேலே 11,300 தான் அதிக லெவல் வந்து புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து குரூஷியலான சப்போர்ட் லெவல். இதை தொடர்ந்து 11,400 11,500 அதிக லெவல் வந்து புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், இன்றைய பங்குச்சந்தை இறக்கம் அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியேறினது தான். ஸோ கடந்த சில நாட்களில் மிகப்பெரிய அளவு வந்து இவங்க வெளியேறிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட் நியூஸுக்கு அப்புறமா பெரிய லெவலில் வந்து இம்பாக்ட் பெரிய லெவலில் இவங்களுக்கு சாதகமாக அமையாதது அப்படிங்கிறத வந்து இவங்க காட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பங்குச்சந்தை இறங்கினதுக்கும் 2 நாட்களாக இறங்கிட்டு இருக்கிறதுக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட டவுன் தான் முக்கியமான வெளியேற்றம் தான் முக்கியமான காரணம். ஸோ தொடர்ந்து இன்றைக்கும் 4,334 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 5,008 கோடிக்கு சேல் பண்ணி நெட்டாக 674 கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4,545 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 3,834 கோடிக்கிட்ட சேல் பண்ணி நெட்டாக 710 கோடிக்கு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் பெட்ரோநெட், காட்ரேஜ் சிபி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்டெலின், ஓஎஃப்எஸ்எஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, கோல் இண்டியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்சிஎல் டெக் எல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸு. லாங் பில்டப்பில் இருக்கிற 44 ஸ்டாக்ஸில் ஆயில், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஜெஸ்டயல், நேஷனல் அலுமினியம், டோரன் பவர், அத்தானி பவர், ஈக்விட்டாஸ், அரவிந்த், பெர்கர் பெயின், ஹெச்ஆர் மோட்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் லாங் பில்டப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸு. ஷார்ட் கவரிங்கில் இருக்கிற 55 ஸ்டாக்ஸில் ஐஜிஎல், ஹீரோ மோட்டார் கம்பெனி, மைண்ட்ரீ, சிஇஎஸ்சி, கிளன்மார்க், எஸ்கார்ட்ஸ், எம்எஃப்எஸ்எல், பால்கிருஷ்ணன், ராம்கோ சிமெண்ட், கனரா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஷார்ட் கவரிங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பங்குகளாக இருக்குது. ஷார்ட் பில்டப்பில் இருக்கிற 43 ஸ்டாக்ஸில் ஆர்இசி லிமிடெட், கான்கர், டைட்டன், எஸ்ஆர்எஃப், டிஷ் டிவி, பிசாஃப்ட், எம்ஜிஎல், பிஎஃப்சி, இண்டிகோ, கோல் இண்டியா ஸ்டாக்ஸுங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு. லாங் அன்வைண்டிங்கில் இருக்கிற 21 ஸ்டாக்ஸில் என்ஐஐடி டெக், டாடா குளோபல், எம்ஆர்எஃப், எஸ் பேங்க், யூபிஎல், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஹேவல்ஸ், ஹெக்ஸாவேர், என்சிசி, ஹெச்சிஎல் டெக் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ். நியூஸஸ் இருக்கிற பங்குகளில் டிசிஎஸ் தன்னோட Q1 ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. டிப் ஆகும்னு எதிர்பார்த்த இடத்துல பெரிய சேஞ்சஸில் 0.1% க்ரோ கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோ, ரெவென்யூ வந்து 0.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 8,126 கோடியிலிருந்து 8,131 கோடியாக ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்கு. 38,010 கோடியிலிருந்து 38,172 கோடியாக ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலர் ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் 1.6%, அதாவது 5,397 மில்லியன் டாலர்லேருந்து 5,485 மில்லியன் டாலராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ குவார்ட்டல் ரிசல்ட்டு, பட் இயர்லி ரிசல்ட் பார்க்கும்போது 10%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுக்குறதா குறிப்பிட்டிருக்காங்க. டிசிஎஸ்க்கு இது பாசிட்டிவான நியூஸு, பட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. மன்பசந்த் பெவரேஜஸ், இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம். தொடர்ந்து சில நாட்களாக பல பங்குகளில் பல நிறுவனங்கள்லேருந்து ஆடிட்டர்ஸ் விலகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக மன்பசந்த் பெவரேஜஸோட இந்த ஜிஎஸ்டி இஷ்யூனால வந்த அந்த ப்ராப்ளத்தோட கண்டினியூவாக மிஸ்டர் மெக்ரா கோயல் அண்ட் கோ இந்த நிறுவனம் வந்து இவங்களோட ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் இதுலேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மன்பசந்த் பெவரேஜஸ்க்கு ஒரு நெகட்டிவான நியூஸு. அடுத்து கேஆர்பிஎல், ஐசிஆர்ஏ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ரேட்டிங்கை. டபிள்யூஏ ஸ்டேபிள்லேருந்து AA- இது வந்து கேஆர்பிஎல்ல கவனிக்க வேண்டிய நெகட்டிவ் நியூஸு. பிஹெச்இஎல் ஒரு பாசிட்டிவான நியூஸு. இவங்க வந்து ஹரித்வாரில் நடக்கிற அந்த இதுக்கு வந்து இவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஒரு ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப்பாக. ஸோ எதுக்குனா எஸ்டாப்ளிஷ் ரயில் பேஸ்ட் லாஜிஸ்டிக் டெர்மினல் ஹரித்வாரில் இருக்கிற இதுக்கு இவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப்புக்கு சைன் பண்ணியிருக்கிறது பிஹெச்ஏலுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இன்றைக்கி பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ் வந்து பிளிஸ், ஜிவிஎஸ் ஃபார்மா, அனிருத் தமானி அவர் வந்து 500,000க்கும் மேலே ஸ்டாக்ஸை 158க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது கவனிக்கணும். ஃபீம் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கை மயாங் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் கிட்டத்தட்ட 99,057 ஸ்டாக்ஸுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது கவனிக்கணும். அடுத்து வந்து ஜக்ரியா ஃபேப்ரிக் லிமிடெட், இந்த ஸ்டாக்கை அழிமான் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் 32,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், ஹெச்எஸ்குவயர், குளோபல் ட்ரேட் இவங்க வந்து 147,000 ஸ்டாக்கை வந்து செல் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக் டிஹெச்எஃப்எல், ரிலையன்ஸ் கேபிட்டல். இதெல்லாமே வந்து முடிவடைந்த ட்ரேடிங்கை வச்சு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல். இதை தொடர்ந்து மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகள், நாளைக்கு ரிசல்ட்,
நாளைக்கு ரிசல்ட் வரப்போகிற முக்கியமான நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 10ஆம் தேதி ஃபஸ்ட்டு வந்து GTPL ஹேத்வே, இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் வருது. அடுத்து பேசிக்காக HFCL இந்தியன் அக்ரிலிக்ஸ், இந்த ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இனிமேல் வந்து முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸோட Q1 ரிசல்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ Q1 ரிசல்ட் எப்படி வருது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சுக்கலாம். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100% வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, பட் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இன்ட்ராடேக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ், ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கு, அதை தொடர்ந்து ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவல் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்கு. ஸோ நேற்று வந்து நம்ம எஸ் பேங்க்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எஸ் பேங்க்கில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணவங்களுக்கு அது வேல்யூபிளான காலாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸும் வால்யூமும் இந்த ஒரு ஏற்ற இறக்கமான மார்க்கெட்டில் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன முக்கியமான பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா அத்தானி பவர் 8%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இதோட பாசிட்டிவ் கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பாரதி எலக்ட்ரானிக்ஸ் 5%க்கு மேலே ஏறியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவ் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா. அதை தொடர்ந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன், சன்ஃபார்மா, அதுக்கப்புறமா வந்து NBCC, Nifty 500 இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ காலையில் வந்து ஒரு பாசிட்டிவான கேண்டில் ஓப்பன் ஆகி லெவலை கட் பண்ணாமல் ட்ரேட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நிஃப்டிலேயுமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் தான், இந்தியா ஆயில் கார்பரேஷன், சன்ஃபார்மா, இதுதான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த பங்குகளை நம்ம கவனித்தாலே நாளைய ட்ரேடிங்கில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் ஓரளவு ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த பங்குகளை கவனிங்க, லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இனிஷியலாக ட்ரேட் பண்ணுறவங்க பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ண ஆரம்பித்தவங்க வந்து கம்பல்சரி வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். IDFC பேங்க்கையும் கவனிக்கலாம். IDFC பேங்க்லேயுமே வந்து லார்ஜ் கேப்பில் வந்து பாசிட்டிவ் இருக்குது. ஸோ IDFC-யும் கவனிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணுறேன். ஸோ தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிறதுக்கு TTZ Tamil அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.